நல்லா இருந்துச்சுண்ணா. நல்லா த்ரில்லாக போகுது சார். படம் நல்லா இருக்குண்ணா. ஆர்ஜே பாலாஜி பார்க்க நல்லா இருக்காரு. அதை தவிர படத்தில் நல்லா இருக்கு சொல்லலாம். காமெடி காமெடி இல்லை இந்த வாட்டி, ஏன்னா ஃபுல்லாக த்ரில்லர் மூவி தான் இருக்கு. ஆர்ஜே பாலாஜியோட ஃபன் அவ்வளோ இல்லை, பட் மற்ற கேரக்டர்ஸோட ஃபன்ஸ் இருக்கு. அவங்க அவங்க இந்த வாட்டி ஃபுல்லாக சீரியஸாக தான் இருந்தாங்க பர்ஃபார்மன்ஸில். ஸோ யா ஆல் ஓவர் நல்லா தான் இருக்குது. நல்லா த்ரில்லாக போகுது சார், செமையாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் காமெடி இல்லாமல் த்ரில்லாக கொண்டு போயிருக்காரு. படம் நல்லா இருக்கு, நல்ல மெசேஜ். காமெடி இல்லை சார் படத்தில், ஃபுல்லாக த்ரில்லு தான். அவங்க ஸ்டார்டிங்லேயே சூசைட், அவங்களோட பாடி வச்சு தான் இந்த கதையே போயிட்டுருக்கு. ஆமாம் அதுதான், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார். மியூசிக் நல்லா பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் எது இல்லை சார், படம் நல்லா போட்டு. ஆ எப்பயுமே மூக்குத்தி அம்மன் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஜானோட இது கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஆர்ஜே பாலாஜிக்கு நல்லா இருக்குது ஓரளவுக்கு. ஆ செட்டாக இருக்குது காமெடி ஓகே. ஆனால் இந்த த்ரில்லர் கடைசி வரைக்கும் யார் பண்ணால் யார் பண்ணான்ட்டு கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருப்பாங்க. ஆ போர் அடிக்காமல் போகுது, டக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஐஸ்வர்யா ராஜேஷ் வராங்க, ஒரு அவங்க வர்றப்பயே ஒரு இதோட தான் வராங்க, பிரச்சனையோட தான் வராங்க. அப்புறம் ஓகே, அவங்களும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஆ சாம்சியை சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஏதோ லவ் சாங் இருக்குன்னாங்க, அது இதை போடல, மேபி யூடியூப்பில் லேட்டாக வரும்னு நினைக்கிறேன். படத்தில் நெகட்டிவ்ன்றது என்ன சொல்கிறது, சாங்ஸில் பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காங்க, நெகட்டிவ்னு எதுவுமே இல்லை, டக்குன்னு முடிஞ்சிருது, அவ்வளோதான் படம். நல்லா இருந்துச்சுண்ணா, ஒரு டிஃப்ரெண்டான அட்டப், நல்லா இருந்துச்சு. ஆமாம் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் மியூசிக்லாம் சூப்பராக இருந்துச்சு, அது இன்னும் சீன்லாம் செம சூப்பராக இருந்துச்சு. கதையை கொஞ்சம் ரிவீல் பண்ணாமல் கிளைமேக்ஸில் இது ரிவீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, அதில் சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ப்ரெடிக்டபிளான்னு சொல்ல மாட்டேன், சூப்பராக என்ன நடக்குதுன்னு தெரியாமலே இருந்துச்சு. ரிவீல் பண்ணவே இல்லை கதையில், என்ன கதைனே ஃபஸ்ட்டு புரியல. கிளைமேக்ஸில் அதை எல்லாமே ரிவீல் பண்ணுறதுனால எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ரோல் கிடையாது, பட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஆமாம் படம் நல்லா இருக்குண்ணா. ஆர்ஜே பாலாஜி நல்லா பண்ணியிருக்காருண்ணா, நல்லா ஹோல்ட் பண்ணுறாரு, பர்ஃபார்மன்ஸ் நல்லா ஹோல்ட் பண்ணுறாரு. போன படத்தில் இந்த படத்தில் இம்ப்ரூவ் ஆகிருக்காரு நல்லாவே, அது நல்லா தெரியுது ஆக்சுவலாக பார்க்கும்போது. ஐஸ்வர்யா ராஜேஷோட பர்ஃபார்மன்ஸ்லாம் படத்தில் எப்படி இருந்துச்சு? ஆ அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க சொல்ல வேணாம், அவங்க நல்லா பண்ணுவாங்க, நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜினா காமெடி தான் எதிர்பார்ப்போம். ட்ரை பண்ணி த்ரில்லர் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவர் ஆக்சுவலாக நல்லா நடிப்பார். செக்கச்சவந்தவனம் படத்துலேயே ஒரு ரோல் பண்ணும்போது சின்ன ரோல் தான் அது, ஆனாலும் அவர் நல்லா தான் பண்ணியிருந்தார். அது அந்த மாதிரி அவர் நல்லா ஹோல்ட் பண்ணுறாரு, நல்லா பண்ணியிருக்காரு. ஆ மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தேன், சாம்சிஎஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக். ஆக்சுவலாக அவர் விக்ரம் வேதாலேருந்தே அவர் வேறு லெவலில் பண்ணுவார். பெரிய ப்ளஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் ப்ளஸ்ஸு, அப்புறமா வந்து பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். கேமரா ஒர்க் நல்லா இருக்கும். மைனஸ்னு எனக்கு பெருசாக எதுவும் தெரிலண்ணா, ஏன்னா நல்லா என்கேஜிங்காக போச்சு படம், அதனால் மைனஸ்னு எனக்கு எதுவும் பெருசாக தெரியல.